ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பீ பாரடைஸ் தமிழ். March 8 வரப்போகுது. March 8 வந்து எனக்கு ரெண்டு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள். முதல் விஷயம் வந்து விமென்ஸ் டே. March 8, 2018 தான் நம்ம குவீன் பீ பாரடைஸ் தமிழ் சேனலில் நான் முதல் வீடியோ போஸ்ட் பண்ணேன். 5 வருஷம் முடிய போகுது. இந்த 5 வருஷத்தில் எனக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி முடிச்சுக்காம, உங்கள் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் கொண்டு வரத்துக்கு ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி 21 நாடுகளில் இருக்கிற பெண்கள்கிட்ட ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் உலகத்திலேயே இந்திய பெண்கள் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு, நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ விஷயங்களை செய்கிறோம். ஆனால் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நமக்குன்னு ஒரு செல்ஃப் கேர் ருட்டீனை எப்படி கொண்டு வர்றது, அதை வந்து மோட்டிவேஷன் இழக்காம நிறைய நாளைக்கு எப்படி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுன்னு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நம்ம ஒரு செல்ஃப் கேர் ருட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நம்ம இப்போ இருக்கிறத விட ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லா ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்க முடியும். நம்ம ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபேமிலியையும் நம்ம ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்க முடியும். இந்த வீடியோ வழியாக உங்களுக்குள்ள கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கக்கூடிய என்னுடைய செல்ஃப் கேர் ருட்டீன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய செல்ஃப் கேருக்காக நான் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை ஒரு லிஸ்ட்டாக போட்டு வச்சுருக்கேன். அதை நான் டெய்லியும் செய்யறேனா இல்லையான்னு ட்ராக் பண்ணுறதுக்காக 1 to 31 வரைக்கும் நான் வந்து டேட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த அன்னைக்கு இது செஞ்சுருக்கேன் செய்யலை அப்படின்னு நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கிறதுக்காக. அதில் முதல் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 10,000 steps நடக்கணும் அப்படிங்கிறத. நம்ம ஒரு நாளைக்கு 10,000 steps நடக்கும்போது வெயிட் லாஸ் பண்ண முடியும், நம்ம ஹெல்தி வெயிட் மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போய் நடக்கும்போது சூரிய ஒளினால் நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்கும், நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்பவே கம்மியாகும். அது மட்டும் இல்லை, ஹார்ட் பிரச்சனை, கேன்சர் இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் கூட வராமல் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 10,000 steps அப்படிங்கிறது நம்ம வெளியில் போய் நடக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே வேலை பார்க்கும்போது நடக்கிறதெல்லாமும் வந்து கணக்கில் சேரும். அதனால 10,000 steps நம்ம கோல் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். நிறைய பேர் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு 2-3 நாள்லேயே கால் ரொம்ப வலிக்குது, குதிக்கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு நிறுத்திடுவாங்க. நம்ம கால் வலி இல்லாமல் அதிக நேரம் நடக்கணும் அப்படின்னா நல்ல குஷன் இருக்கக்கூடிய வாக்கிங் ஷூஸ் போட்டுட்டு தான் நம்ம நடக்கணும். நம்ம செப்பல்லாம் போட்டுட்டு நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கால் வலிக்கும். ஷூ போட்டுட்டு நடந்தால் மட்டும்தான் நம்மளால அதிக தூரம் சிரமம் இல்லாமல் நடக்க முடியும். போர் அடிக்காமல் நிறைய நேரம் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது கதை கேட்டுட்டு நடங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுட்டு நடங்க. தினமும் முடிஞ்ச வர ஒரே டைமில் வாக்கிங் போங்க. அந்த டைம் வந்துட்டு நான் கண்டிப்பாக வாக்கிங் போயிடணும் அப்படின்னு மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 7:30 என் பசங்க ஸ்கூல் பஸ் வந்துடும். அந்த 7:30 அவங்க பஸ் ஏறினதுக்கப்புறமா ஒரு 7:30 வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்போ டெய்லியும் ஒரே டைமில் நம்ம வாக்கிங் போகும்போது நம்மளுக்கு அதை ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்குது. நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம் அப்படின்னு எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வெளியில் போய் நடக்கும்போது மொபைல் எடுத்துகிட்டு போவேன் பாட்டு கேட்கறதுக்காக. அதில் வந்து கூகுள் ஃபிட் ஆப் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நம்ம நடக்கிற ஸ்டெப்ஸை எல்லாம் கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாளோட முடிவில் நம்ம எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். இப்போ வீட்டுக்குள்ளே நடக்கிறதையும் ட்ராக் பண்ணணும்னு நம்ம நினச்சோம்னா நம்ம ஃபிட்னஸ் வாட்ச் வந்து ஆப்ட் பண்ணலாம். அதில் வந்து ஸ்டெப் கவுண்டர் இருக்கும். கம்மி ரேஞ்சிலேருந்து பெரிய ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு ஃபிட்னஸ் வாட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து டோட்டலாக எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து என் ரொட்டீனில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து 10:30 குளிச்சு கிளம்பிடணும் அப்படிங்கிறது. இது வந்து வெளியில் போகிறதுக்காக இல்லை, வீட்டில் இருக்கும்போது கூட நம்ம குளிச்சு கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம், நல்ல மூடில் இருப்போம், நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லேடிஸ் நிறைய பேர் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே குளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு எப்போ பாரு ஒரு நைட்டி கொண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எப்போவுமே மூடு டல்லாக இருக்கும். இதே நீங்கள் காலையிலேயே குளிச்சு கிளம்பி பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் வந்து வீட்டில் போடுறதுக்கு நைட்டி அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் ஆப்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் குயிக்காக காமிச்சிட்றேன். ஃபர்ஸ்ட் 1 வந்து குர்தா செட்டு. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய இந்த காட்டன் குர்தா செட்டெல்லாம் வந்து வீட்டில் வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான சாய்ஸு.
இந்த பேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி பேண்ட் ஆப்ட் பண்ணும்போது டைட்டா இறுக்கி கட்டாம கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் ஃபீல் பண்ணுவோம், பார்க்கறதுக்கு ப்ரெசன்டபிளாகவும் இருக்கும். இந்த மாதிரி குர்த்தா செட் எல்லாம் போட்டிருக்கும் போது நம்ம பக்கத்தில் கடைக்கு போகணும், ஒரு ஃப்ரெண்டு பார்க்க போகணும் அப்படிங்கும்போது நம்ம டக்குன்னு வந்து கிளம்பி போக முடியும். நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நைட்டி மாதிரியே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கும் போது நான் மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். மேக்ஸி ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிறதுக்கு நைட்டி மாதிரியே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஈவினிங் குழந்தைங்களை பிக்கப் பண்ண போகணுன்னா கூட இந்த மேக்ஸி ட்ரெஸ் போட்டுக்கிட்டே போகலாம். நைட்டு வேண்டாம், ஆனால் ரிலாக்ஸ்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த நைட் வேறு லாஞ்ச் வேறு எல்லாமும் ஒரு சூப்பரான ஆப்ஷன். நான் வந்து shyaway.com இருந்து தான் நைட் ட்ரெஸ் எல்லாம் வாங்குகிறேன். ஒரு 2-3 வருஷமாக shyawayல தான் வாங்கிட்டுருக்கேன். மெட்டீரியல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து திக்காகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இந்த பேண்ட்டில் வந்து எலாஸ்டிக்கும் கொடுத்துருப்பாங்க, நாடாவும் கொடுத்துருப்பாங்க. எலாஸ்டிக் லூஸ் ஆனால் கூட நம்ம நாடா வச்சு கட்டிக்க முடியும். ரொம்ப சன்னமான மெட்டீரியல் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இப்படி ஓட்டை விழுந்துரும். இந்த shyawayலிருந்து வாங்குற நைட் ட்ரெஸ் எல்லாம் நான் ஒரு 2-3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எதுலேயுமே அந்த ஓட்டை விழுகிற ப்ராப்ளம் வந்து நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. நான் இன்னர் வேர்ஸ் எல்லாமும் ஒரு 2-3 வருஷமாக shyawayலிருந்து தான் வாங்கிட்டுருக்கேன். ஏற்கனவே நம்ம வீடியோஸில் நிறைய இதை பற்றி சொல்லியிருக்கேன். அந்த நிறைய டைப் ஆஃப் பிரேசியர்ஸ் வந்து நான் காட்டியிருக்கேன். அதை எப்படி வந்து கரெக்ட் சைஸில் வாங்கணும் அது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ரெஃபர் பண்ணி பாருங்கள். எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு பிரேசியர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த சைடு சப்போர்ட் பிரேசியர் வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்குமே சூட் ஆகும். இந்த பிரேசியரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் கொஞ்சம் திக்காக இருக்கும், சைட்லேயும் சப்போர்ட் இருக்கும், கீழேயும் சப்போர்ட் இருக்கும். ஸ்டிச்சஸ் எல்லாம் கொஞ்சம் சீம்லெஸ்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் துப்பட்டா வேர் பண்ணாமல் குர்த்தியெல்லாம் வேர் பண்ணால் கூட இது ரொம்ப பார்க்குறதுக்கு டீசெண்டாக நீட்டாக இருக்கும். இது வந்து சாரீ பிளவுசஸ்க்கும் சூட் ஆகும். வாக்கிங் போகும்போது ஒர்க் அவுட் பண்ணும்போதெல்லாம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பிரேசியர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ப்ரா வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ரொம்ப அழுந்துற மாதிரியான எலாஸ்டிக் எல்லாம் இருக்காது, ஆனால் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். இது வந்து ஸ்கூல் போகிற பொண்ணுங்க, காலேஜ் போகிற பொண்ணுங்க டெய்லி வேராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போகலாம். shyawayல நிறைய ஆஃபர்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். 199 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பிரேசியர்ஸு, பை 2 கெட் 3 ஃப்ரீ, ஃப்ளாட் 50% ஆஃப், அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு சமயமும் அந்த ஆஃபர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது, ஈஸி ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மறுபடியும் சார்ட்டுக்கு வருவோம். அடுத்து வந்து ஜங்க் ஐட்டம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சார்ட்டில் போட்டிருக்கேன். நம்ம வந்து எண்ணெயில் பொறிச்ச பலகாரம், ஸ்வீட்டு அதெல்லாம் நிறைய சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையானதை விட ரொம்ப அதிகமான கேலரிஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கக்கூடிய கேலரிஸ் வந்து நம்ம உடம்புல கொழுப்பாக வந்து சேர்ந்துக்குது. நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் வாக்கிங் எல்லாம் போனாலும் நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ணாமல் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது, ஹெல்தி வெயிட்டுக்கு வரவே முடியாது. நிறைய பேர் வந்து மில்லெட்டில் செஞ்ச பலகாரமெல்லாம் ரொம்ப ஹெல்தின்னு மில்லெட்டில் செஞ்ச முறுக்கு வடையெல்லாம் வந்து சாப்பிட்றாங்க. எதில் செஞ்சுருந்தாலுமே அதை ஆயிலில் பொறிச்சா அது நம்ம உடம்புக்கு கெட்டது தான். அது மட்டும் இல்லை, நாட்டு சர்க்கரையில் ஸ்வீட் செஞ்சால் நம்ம எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாட்டு சர்க்கரையும் வெள்ளை சர்க்கரையும் கேலரி அளவுகளில் ஒன்று தான். வெள்ளை சர்க்கரையை கம்பேர் பண்ணும்போது நாட்டு சர்க்கரையில் கெமிக்கல் இல்லை, கொஞ்சம் மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. மற்றபடி கேலரிஸ் வந்து சேம் தான். அதனால் டீப் ஃப்ரைடு ஃபுட்டு, ஸ்வீட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு இந்த சார்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ என்னைக்கெல்லாம் சாப்பிட்டுட்டனோ அப்போ ரெட்டில் மார்க் பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும், அடுத்த நாள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். அடுத்து வந்து காஃபி டீ. நான் அதிக நேரம் கம்ப்யூட்டரில் உட்காந்து எடிட்டிங் எல்லாம் பண்ணுறதால நிறைய காஃபி டீ வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு 4-5 கூட தாண்டிடுது. அதனால் ஒரு நாளைக்கு 2 காஃபி தான் குடிக்கணும் அப்படிங்கிறத என்னோட டார்கெட்டாக வச்சுருக்கேன். அதை வந்து ஒரே அடியாக என்னால் விட முடியல, அதனால் ஒரு நாளைக்கு 2 அப்படின்னு இப்போதைக்கு டார்கெட் வச்சுருக்கேன். ஸோ காஃபி டீ கம்மி பண்ணுறதுக்கு நான் ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நிறைய காஃபி டீ குடிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணது வந்து பெரிய டம்ளரில் காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக சின்ன டம்ளரில் நம்ம காஃபி குடிக்கலாம். அப்போ வந்து அளவை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்போம். ஒரே டைமில் ஃபுல் கப்பு காஃபி குடிக்கிறத விட அதை ரெண்டாக பிரித்து நம்ம 2 டைமாக குடிக்கும்போது நம்ம வந்து அளவை கம்மி பண்ணியிருப்போம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து டின்னர் வந்து 7 PM குள்ளே சாப்பிடணும் அப்படின்னு போட்டிருக்கேன்.
ஏர்லி டின்னர் சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நம்ம ஸ்லீப் குவாலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நம்ம சாயங்காலம் 7 மணிக்கே சாப்பிட்றோம், இனி அடுத்த நாள் தான் சாப்பிடுவோன்னு சொல்லி அந்த 7 மணிக்கு நிறைய சாப்பிட்டு வைக்காம நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரி ஹெல்தி ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணலாம், ஹெல்தி வெயிட் மெயின்டைன் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்ச நாளாக வந்து 2 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து கணக்கு வச்சு தண்ணி குடிச்சிட்ருக்கேன். அதை எப்படி நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம எப்போல்லாம் தண்ணி தாக்கம் அடிக்குதோ அப்போ வந்து வாட்டர் பியூரிஃபயர்லேருந்து குடிக்காமல் இந்த மாதிரி ஒரு 2 லிட்டர் பாட்டில் வந்து வாங்கி வச்சுக்கிறேன். ஸோ காலையில் எழுந்த உடனே இந்த பாட்டிலை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். எப்போல்லாம் தண்ணி வேணுமோ அப்போ இந்த பாட்டிலிருந்து மட்டும்தான் தண்ணி குடிப்பேன். அப்போ வந்து நம்ம பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கோம், எவ்வளோ இன்னும் குடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த நாள் முடியறதுக்குள்ளே அந்த பாட்டிலை காலி பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது 2 லிட்டர் தண்ணி வந்து ஈஸியாக நம்ம கன்சியூம் பண்ணிடலாம். அடுத்தது ஃப்ரூட்ஸ். நிறைய லேடிஸ் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்காக தான் வீட்டில் ஃப்ரூட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நம்ம பசங்க டெய்லி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாங்களா அப்படின்னு பார்த்து பார்த்து கட் பண்ணி கொடுப்போம், ஆனால் நம்ம சாப்பிட்டோமா அப்படின்னு நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம உடம்புல இம்யூனிட்டி டெவலப் பண்ணும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது நம்ம ஹெல்தி வெயிட் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக தினமும் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நான் இந்த சார்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். சாப்பிட்டேனா இல்லையா அப்படின்னு நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து 7 to 8 hours ஸ்லீப் அப்படின்னு இந்த சார்ட்டில் போட்டிருக்கேன். நம்ம ஹெல்தியாக இருக்கிறதுக்கு தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஆனால் நான் இந்த யூடியூப் வேலைக்காக கொஞ்சம் தூக்கத்தை கெடுத்துக்கிறேன். லேட் நைட்டு வீடு அமைதியாக இருக்கிறப்ப இந்த வாய்ஸ் ஓவர் பண்ணுறது, எடிட்டிங் பண்ணுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக பீஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. அதனால் லேட் நைட்டு வேலை செய்வேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 5 to 6 hours தான் எனக்கு தூக்கம் கிடைக்குது. அது வந்து ரொம்ப அன்ஹெல்தி ஹேபிட்டை, அதை மாற்றணும்னு சொல்லிட்டு நான் இந்த சார்ட்டில் போட்டிருக்கேன். இப்போ 7 to 8 hours தூங்கும்போது பார்த்திங்கன்னா அடிக்கடி தலைவலி வர்றது, அந்த ப்ராப்ளம் எல்லாம் ரொம்ப கம்மியாகுது. அதை நான் லைவாக நோட்டீஸ் பண்ணுறேன். நீங்களும் என்ன மாதிரி கம்மியாக தூங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேபிட்டை மாற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சார்ட் போட்டுட்டு இதை வந்து நம்ம கண்ணில் பார்க்குற இடத்துல நம்ம வந்து மாட்டி வச்சுக்கலாம். தினமும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடித்த விஷயங்களை வந்து கிரீன் கலரில் நம்ம மார்க் பண்ணலாம், செய்ய முடியலங்கிற விஷயத்த ரெட் கலரில் மார்க் பண்ணலாம். அப்போ நம்ம பார்த்தாலே தெரியும் நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து எவ்வளோ ஹெல்தியாக இருக்குது, எவ்வளோ அன்ஹெல்தியாக இருக்குதுன்னு. முடிஞ்ச வரைக்கும் இந்த சார்ட்டை ஃபுல்லாக க்ரீனாக மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இது ஃபுல்லாக க்ரீனாக மாறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இப்போ இருக்கிறத விட ஹெல்தியாக, ஹாப்பியாக, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. இந்த சார்ட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல மாட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் பெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியை சூப்பராக நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஆனால் உங்களை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஹாப்பியாக ஹெல்தியாக மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபேமிலியும் ஹாப்பியாக ஹெல்தியாக இருப்பாங்க. உங்கள் பசங்க உங்களை பார்த்து கற்றுக்குவாங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி விமன்ஸ் டே, டேக் கேர். இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் ஐடியாஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குவீன் பி பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.